திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் அதிமுக ஆட்சியில் புதிதாக கட்டப்பட்ட கழிவுநீர் கால்வாய் நேற்று பெய்த கனமழையில் அடித்துச் செல்லப்பட்டது. ஆரணி டவுன் 1வது வார்டில் உள்ள கே கே நகர், கே சி கே நகர், புதுக்காமூர் ஆகிய பகுதிகளில் இருந்து பையூர்குளம் வரை கழிவுநீர் கால்வாய் இணைக்கும் பணிகள் நடந்து முடிந்துள்ளன. இந்நிலையில் நேற்று பெய்த கனமழையில் பழைய ஆரணி எஸ்பி நகரம் சாலையில் அருகில் உள்ள கழிவுநீர் கால்வாய் அடித்துச் செல்லப்பட்டது. பல இடங்களில் கான்கிரீட் தளம் சேதமடைந்து கம்பிகள் வெளியே வந்துள்ளன. 3 மாசத்துக்கு முன்னாடி டெண்டர் ஒன்று விட்டு சிமெண்ட் கால்வாய் அமைச்சாங்க. அந்த கால்வாய் வந்து நேற்று ஒரு 2 மணி நேரம் ஒரு மழை பெஞ்சதுல வந்து சிமெண்ட் கால்வாய் வந்து முற்றிலும் வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு. பயன்பாட்டுக்கே வரல. அது இன்னும் முழுமையா வந்து காவை கட்டியே முடிக்கல. ஆனி மாத கிருத்திகையை முன்னிட்டு திருத்தணி முருகன் கோவிலில் பக்தர்கள் 4 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். ஊரடங்கு தளர்வுகளால் நீண்ட நாட்களுக்கு பின்பு திருத்தணி முருகன் கோயில் நேற்று திறக்கப்பட்டது. இதனால் இன்று நடைபெற்ற ஆனி மாத கிருத்திகை சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். முருகப்பெருமானுக்கு சிறப்பு பூஜைகளும் ஆராதனைகளும் நடைபெற்றது. 150 ரூபாய் சிறப்பு தரிசனம் மற்றும் இலவச தரிசன வரிசைகளில் சுமார் 4 மணி நேரம் காத்திருந்து முருகப்பெருமானை பக்தர்கள் வழிபட்டனர். உள்தமிழ்நாட்டில் நிலவும் மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக பெரம்பலூர், அரியலூர், சேலம், தருமபுரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக போச்சம்பள்ளி, ஆரணியில் தலா 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று வீசும் என்பதால் 10ஆம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கனடாவில் ஒரே நாளில் 12,000 முறை மின்னல் வெட்டியதில் ஏராளமான காடுகள் தீக்கிரையாகியுள்ளன. தெற்கு பிரிட்டன் கொலம்பியா மாகாணத்தில் உள்ள லிட்டன் பகுதியில் 90% காடுகள் தீப்பற்றி எரிந்து வருகிறது. இதனால் அங்கு அதிகபட்சமாக 49.4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. அதிக வெப்பநிலை காரணமாக கடந்த 1 வாரத்தில் மட்டும் கனடாவில் 719 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த வெப்பத்தின் தாக்கம் வடமேற்கு அமெரிக்காவிலும் எதிரொலித்து வருகிறது. கொடைக்கானலில் திறக்கப்பட்ட பூங்காக்கள் 2 நாட்களில் மூடப்படுகின்றன. புதன்கிழமை முதல் பிரையன் பூங்கா, ரோஜா பூங்கா, செட்டியார் பூங்கா ஆகியவை மறு உத்தரவு வரும் வரை மூடப்படுவதாக திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஊரடங்கு தளர்வை அடுத்து பூங்கா உள்ளிட்டவை திங்கட்கிழமை திறக்கப்பட்ட நிலையில் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் குவிந்தனர். கூட்டம் அதிகமாக கூடியதால் பூங்காக்கள் மட்டும் மூடப்படுகின்றன. கொடைக்கானலில் உள்ள மற்ற சுற்றுலா தலங்கள் திறந்திருக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ரஷ்யாவில் விபத்திற்குள்ளான விமானத்தில் பயணித்த 28 பேரும் உயிரிழந்ததாக மீட்புப்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ரஷ்யாவின் பலானா பகுதிக்கு சென்று கொண்டிருந்த விமானம் தரையிறங்கும் நேரத்தில் மாயமானது. கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்புகள் துண்டிக்கப்பட்ட நிலையில் விமானத்தை தேடும் பணி தொடங்கியது. தேடுதல் பணியில் விமானத்தின் சிதைந்த பாகங்கள் கண்டறியப்பட்டதை அடுத்து விமானத்தில் பயணித்த 22 பயணிகள் மற்றும் 6 ஊழியர்கள் உள்ளிட்ட 28 பேர் உயிரிழந்ததாக மீட்புப் படையினர் தெரிவித்துள்ளனர். தரையிறங்கும் போது மோசமான வானிலையால் குன்றின் மீது விமானம் மோதி இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. விமான விபத்தில் உயிரிழந்த 22 பேரில் பலானா பகுதியின் மேயரும் ஒருவர் என்பது தெரியவந்துள்ளது. செஞ்சியில் தனியார் மருத்துவமனையின் தவறான சிகிச்சையால் இளம்பெண் உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் சடலத்தை வாங்க மறுத்து போராட்டம் நடத்தினர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த இல்லோடு கிராமத்தைச் சேர்ந்தவர் கங்கா. 30 வயதான இவருக்கு கைவிரலில் ஏற்பட்ட காயத்திற்காக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சென்றுள்ளார். அப்போது மருத்துவர் அளித்த மருந்தால் கங்கா உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து கங்காவின் உடலை செஞ்சி அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வைத்தனர். இதை அறிந்து அரசு மருத்துவமனையின் முன் திரண்ட உயிரிழந்த பெண்ணின் உறவினர்கள் தனியார் மருத்துவமனையின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி போராட்டம் நடத்தினர். மேலும் செஞ்சி அரசு மருத்துவமனை பிணவரையில் உள்ள குளிர்சாதன பெட்டி 1 மாதமாக பழுதடைந்துள்ளதால் கங்காவின் உடலை விழுப்புரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க மருத்துவமனை நிர்வாகம் திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு உறவினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். பின்னர் நிகழ்விடத்திற்கு வந்த சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் மஸ்தானிடம் சம்பவம் குறித்து உறவினர்கள் முறையிட்டனர். வரைவு ஒளிப்பதிவு திருத்த மசோதா 2021 திரும்பப்பெற மத்திய அரசை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மத்திய அமைச்சர்கள் ரவிசங்கர் பிரசாத் மற்றும் பிரகாஷ் ஜவடேகர் ஆகியோருக்கு கடிதம் ஒன்றையும் அவர் எழுதியுள்ளார். அதில்
1952 இயற்றப்பட்ட ஒளிப்பதிவு சட்டத்தில் மத்திய அரசு திருத்தம் கொண்டு வருவது கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய திருத்தங்கள் மத்திய அரசுக்கு கூடுதல் அதிகாரங்கள் வழங்குவதுடன் ஏற்கனவே உள்ள திரைப்பட தணிக்கைக் குழுவின் அதிகாரத்தை குறைக்கும் வகையில் இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த சட்ட திருத்தங்கள் அமலுக்கு வந்தால் சென்சார் சான்றிதழ் வழங்கப்பட்ட படங்களையும் மறுதணிக்கை செய்யும் சூழல் உருவாகும் என ஸ்டாலின் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். திரைத்துறையினர் மட்டுமல்லாது சமூகத்தின் பல்வேறு படிநிலைகளில் உள்ளவர்களுக்கும் இந்த திருத்தங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் அதனால் மத்திய அரசு தனது முடிவை கைவிட வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளாா்.